அந்த சின்னத்தை முடக்குவது என்பது நிச்சயமாக இதில் ஒரு அரசியல் சதி உள்ளடங்கி இருக்கின்றது. நூல் உருக்காடு தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரு விங்காவே செயல்பட்டு அறச்சீற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட INL கட்சியோட தலைவர், அது மட்டும் இல்லாமல் சமூக போராளி தலாராம் சார் வணக்கம் சொல்லுவாங்க. சீமான் அவர்களோட கட்சியோட சின்னம் விவசாய சின்னம், அவங்க கடந்த தேர்தல் அதுக்கு முந்தின தேர்தலெலாம் வந்து அந்த சின்னத்தை தான் போட்டியிட்டு வந்து கிட்டத்தட்ட மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழகத்தில் வந்து வந்தாங்க. ஸோ இப்போ அந்த சின்னத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து முடக்கியிருக்காங்க. அதை பற்றின உங்களோட கருத்து, அது அது க அது சரின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது எப்படி சரியாகும்? இந்த கரும்பு விவசாயி அந்த சின்னம் என்பது அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க, அவருடைய தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விதி வச்சுருக்கு. எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணிட்ட பிறகு அதுக்கு பேர் என்ன சொன்ன கட்சிகளுக்கு, பதிவு செய்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் லிஸ்ட்டில் வரும். பதிவு செஞ்சுருவாங்க, ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படலை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் தான் வரும். அதன் பிறகு தேர்தலில் நின்று குறைஞ்சபட்சம் 6% வாக்குகள் வாங்கிட்டாங்க சொன்னால், தேர்தல் அங்கீகாரம் அந்த கட்சிக்கு அந்த அவங்க என்ன சின்னத்தில் இருக்காங்களோ அதை வந்து பதிவு பண்ணுவது தான் நேரடியாக இதனால் வெளியே நடந்துகிட்டே இருக்கு. அப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு முந்தைய தேர்தலாக இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சி அந்த தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கக்கூடிய 6% வாக்குகளை தொடர்ந்து வாங்கிட்டே வந்தோம். ஆமாம் சார், இதில் வந்து 7% மேலே வாங்கினாங்க. ஆனால் 6% போதுமானது, இதுதான் தேர்தல் விதி, தேர்தல் ஆணையத்தினுடைய விதியாக வச்சுருக்காங்க. அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னும்போது அப்போது அந்த சின்னத்தை முடக்குவது என்பது நிச்சயமாக இதில் ஒரு அரசியல் சதி உள்ளடங்கி இருக்கு என்பது 100% உண்மை. அதில் எந்த மாற்றம் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, யானை சின்னம் இருந்தது. யாருக்கு இருந்தது? பகுஜன் சமாஜ் கட்சி, பாட்டாளி கட்சிக்கு தமிழ்நாட்டில் யானை சின்னம் கொடுத்துருந்தாங்க. அப்போ யானை சின்னத்தை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் கொஞ்சம் குறையும் போது அந்த யானை சின்னம் அவங்ககிட்ட பிடிங்கிட்டாங்க. அதன் பிறகு மாம்பழம் சின்னம், மாம்பழம் சின்னம் கூட ஒரு முறை அவங்களுக்கு வந்து கைவிட்டு போச்சு, மறுபடியும் அவங்க அதையே வாங்கிட்டாங்க. அதேமாரி வந்து பம்பரம் சின்னம் யாருக்கு, வைகோ அண்ணனுக்கு பம்பரம் சின்னம் கூட ஒரு தடவை வந்து அவங்க கைவிட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த 6% வாக்கு குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். 6% வாக்குகள் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்னம் சைக்கிள் சின்னமும் அதை கொடுத்தாங்களே சார், போயிடும். அதேமாரியே வந்து மறுபடியும் அவங்க அந்த 6% பம்பரம் அதே வேணாங்க. தேமுதிகவுனுடைய கட்சிக்கு கூட அந்த 6% வாக்கு குறையும் போது அந்த முரசு சின்னம் போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போது இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு விதியாக இருக்குது. அதாவது அவங்க வாங்கக்கூடிய வாக்குகள் சதவீதம் குறையும் போது, அந்த தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த 6% வாக்கு விழுக்காடு குறையும் போது அந்த தேர்தல் சின்னம் வந்து மாறிடும் அப்படின்றது நீதியாக இருக்குது இது எல்லாமே. ஆனால் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு அப்படி வாக்கு சதவீதம் குறையலை என்னும்போது அது எப்படி தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை வந்து அவங்கள்ட்ட பறிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வருது. அப்போ அந்த கேள்வி நமக்கு முன்னாடி வரும்போது நிச்சயமாக இதில் பாசிச பாஜகவுடைய கை இருக்கு என்பது அம்பலமாகும். ஏன்னா அது கர்நாடகா சார்ந்த ஒரு கட்சி, போன தேர்தலையும் வந்து பாஜக சார்ந்து தான் அந்த கட்சி வந்து இயங்கியிருக்கு. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஒரு ஒரு இதுதானே சார், மூன்றாவது இடத்துக்கு தாங்க வந்துடணுன்றதுக்காக ஒரு பேக்டோர் ட்ரை பண்ணுறாங்களா சார்? இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ கர்நாடகாவில் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 2021-20 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டு தான் ஆகுது அந்த கட்சி ஆரம்பிச்சு. அப்போ 3 ஆண்டுகள் தான் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க வந்து ஓட்டு சதவீதம் கூட அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் அந்த 6% வாக்கு சதவீதத்தை கூட பூர்த்தி பண்ணாத ஒரு கட்சிக்கு அவசர அவசரமாக இந்த சின்னத்தை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இதில் வந்து பாஜகவுடைய தூண்டுதல் இல்லாமல் வேறு என்னவாக இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி பாஜகவினுடைய ஒரு விங்காகவே செயல்பட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை ஆரம்பித்தது யாருன்னு சொன்னால் பால் தாக்கரே. பிறகு அந்த கட்சியை அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே தான் நடத்திட்டு வர்றாரு. அப்போ அந்த உத்தவ் தாக்கரே கிட்ட தான் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த மாநில பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்காங்க. ஒரு 16-18 எம்எல்ஏக்கள் ஏக்நாத் ஷிண்டே கூட போனாங்கன்றதுக்காக ஏக்நாத் ஷிண்டேயை வந்து முதல்வர் ஆக்கிட்டு, இப்போ அந்த ஏக்நாத் ஷிண்டே கிட்டே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை வச்சு கட்சி ஆட்சி அவர்களில் இருக்குது. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அதனால் சின்னமும் அந்த கட்சியும் அவருக்கு தான் சாரும் சொல்லி
எப்படி ஒரு அநியாயமான ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்து அறிவிச்சிருக்கோ என்ன, அதேமாரி தான் இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த சின்னத்தை வந்து முடக்கி இருக்க காரணம். இன்னொரு அதே மகாராஷ்டிராவில் இன்னொரு நிகழ்வை நம்ம வந்து பேசுவோம். என்ன சொன்னீங்கன்னா, தேசியவாத காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்குது, அப்போ அது நிறுவனது யாருன்னா சரத்பவார். அவர் உயிரோடு இன்னமே இருக்கார் இல்லைங்க. அப்போ அந்த கட்சி அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கும்பொழுது அதுலேருந்து விலகிய ஒரு 6-7 எம்எல்ஏக்களை கூட்டு 10 எம்எல்ஏத்தை தான் கூட்டிகிட்டு போய் அவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் என்ன பண்ணுறாருன்னா பாஜக கூட்டணியில் இருக்கார். அந்த பாஜக கூட்டணியில் இருக்காருன்ற ஒரே காரணத்தை வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியையும் இது தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் அந்த அவருடைய அந்த சின்னத்தையும் அஜித் பவர்கிட்ட தேர்தல் ஆணையம் கொடுத்து அறிவிக்குது. அப்போது இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு கைப்பாவையாக செயல்படுகின்றதுக்கு இந்த ரெண்டு நிகழ்வுகளே ஒரு சான்று. அப்படிங்கும்போது இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் சின்னத்தை இவங்க வந்து முடக்கி வேறு ஒரு அமைப்புக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் முழு இது வந்து பார்த்தீங்கன்னா சீமான், அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி பிடிக்காமல் பண்ணுறது பிடிக்கல. ரெண்டாவது இங்கே வளரக்கூடாது என்றது முடிவு வந்து திமுக இது பாஜக எடுத்துச்சு. இதனால் வரையிலும் நாம் தமிழர் கட்சி என்னன்னு சொன்னால் பாஜக ஏன் வந்து கொஞ்சம் விட்டு வச்சேன்னு சொன்னீங்கன்னா திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசிய அரசியல் இது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறீங்களா. அப்படிங்கும்போது அந்த திராவிட எதிர்ப்புங்கும்போது நாமும் திராவிட எதிர்ப்பு தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இவரும் அதை எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி கொஞ்சம் விட்டு வச்சாங்க. இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய அபார வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது இல்லையா, நாளுக்கு நாள் வளருது. பொது தளங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 3% வளருது. அப்போ இது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அப்போ வளர்ச்சி அடையும் போது இளைஞர்கள் முதல்ல எழுச்சி வர வர இப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னால், முக்கியமாக நாம் தமிழ் கட்சி விஷயத்தில் மத்திய அரசு மூக்கு நுழைச்சி அதனுடைய ஒரு எதிரொலி தான் இப்போ சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் இடும்பாவன் கார்த்திக்கு அப்புறம் இன்னும் சில பேருடைய வீட்டில் எண்ணெயை ரைடு போனதும் அதை தொடர்ந்து எண்ணெயை விசாரணைக்கு அழைச்சதும் அதன் பிறகு கட்சி முடக்கமும் அண்ணாமலை வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி என்றது ஒன்று இருக்காதுன்னு சொல்லி தொடர்ந்து இப்போ சமீபமாக பேசிட்டு வரக்கூடிய எல்முருகன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் கைது செய்யப்படுவாருங்கலாம் வந்து என்னையே அன்னைக்கே அவங்க இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணாத போதே சொன்னார் சார். அப்போ சொல்லும் போதெல்லாம் பார்த்தா மத்திய பாஜக அரசு ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து களமாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை இங்கே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒற்றுமையாக சீமான் தலைமையில் அணிவகுத்து நின்னாங்கன்னு சொன்னால் இது போன்ற சில்லறைத்தனமான விஷயங்களுக்கு பாஜக செருப்படி தான் படும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் இந்த நிலையை எதிரிகள் இது மட்டும் பண்ண மாட்டானுங்க. இப்போ சின்ன முடக்கிறது, இந்த எண்ணெயை விசாரணை கொண்டு வந்தது, இன்னும் பல இது தவிர இன்னும் சில பல பிரச்சனைகள் கூட நாம் தமிழ் கட்சிக்கு உருவாக்குவாங்க. என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பல நிர்வாகிகளை தூண்டி அவங்கள வந்து அதே நாம் தமிழ் கட்சி எங்கள் நான் தான் நாம் தமிழ் கட்சி இப்படி சில பேரும் சில எப்படி வந்து இதில் மகாராஷ்டிராவில் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தேர்தல் நேரம். ஏன்னு சொன்னால் இப்போ வந்து பாஜகவுக்கு வந்து நாம் தமிழர்கள் கட்சியினுடைய செயல்பாடு வந்து நமக்கு ஆபத்தாக வருதுன்றது இப்போ தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னென்னா அது திமுக திராவிட கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கும் கட்சிகளுக்கும் எதிராக தான் நாம் தமிழர் கட்சி இருக்கும்னு நினைச்சேன். இப்போ பாசிசத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதுக்கு உண்டான காயை வந்து அழகாக நகர்த்திட்டே வரான். இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருந்ததுன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி வந்து யாராலும் ஒரு மயிலும் பிடுங்க முடியாதுன்றது தான் யதார்த்தமான உண்மைகள். அது அவங்களுடைய கட்சி, அது அவங்க எப்படி அதை வழி நடத்தி எப்படி கொண்டு போவார்ன்றது அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்து தான் இருக்குது. சரி, இப்போ பிஜேபி வந்து நிறைய மாநிலங்களில் இதை பண்ணிகிட்டே வராங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட அந்த கட்சி வந்து ஒரு ஒரு அடுத்தடுத்த எலெக்ஷன்களில் சீட்டுகளாக வந்து ஜெயிக்கிற நிலமையில் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அதிமுக திமுக இல்லை திமுக அதிமுக மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக தனிச்ச பெரிய கட்சியாக வந்து இவங்க தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிஜேபி வரணுன்றதுக்காக இவங்களை வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சார்? உண்மை அந்த இடத்துக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு எழுச்சியை வந்து மடம் இப்போ அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல் எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். யாரே பிஜேபி
ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு ஒரு அதிமுக இல்லை ஒரு ஓட்டு கூட பாஜகவுக்கு போகாது. அது நம்மளை மாரி ஆட்களுக்கு தெரியும். ஒன்று அதிமுகவுக்கு போவோம் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வரும். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவுக்கு உள்ளே புகுந்து பாஜக அதை எந்த அளவு குழப்பணமோ குழப்பினாங்க. பட் அது எடப்பாடி இன்றைக்கி வந்து அதை ஒரு நிலை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அவருடைய இது கூட தெரியும். இப்போ கூட என்னன்னு சொன்னால் பாஜகவுடைய திட்டமே அதிமுக வந்து எடப்பாடி தலைமையிலான மிகப்பெரிய வாக்கு வங்கியில் ஜெயிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதை ஜெயிக்க கூட இல்லை வாக்கு வங்கி வாங்கிடக்கூடாது. வாக்கு வங்கியை குறையணும். எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தலில் குறைஞ்ச வாக்குகள் வாங்குச்சு அதிமுக அந்த ஒரு நிலை 12% 10% அந்த ஒரு நிலையை வந்து இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கணுன்றது தான் பாஜகவுடைய திட்டம். அதுக்குண்டான காய்களை நகர்த்திட்டே வராங்க புரியுதுங்களா. வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து அதிமுக விஷயத்துலேயும் சின்னத்தை பறித்து அல்லது அந்த கட்சியினுடைய இது எடுத்து அது வந்து ஓபிஎஸ் கிட்ட கொடுத்தோ அல்லது சசிகலா கிட்ட கொடுத்தோ அவங்கள வந்து வணங்கலான்னு பார்த்தா ஆனால் அது வந்து பாஜகவுக்கு வந்து இன்னும் ஒரு அதிருப்தி தமிழ்நாட்டில் ஏற்படும். ஏற்கனவே அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்தில் வந்து பாஜகவுடைய தலையிட்டனால தான் இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்ததுன்னா அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்லேருந்து மேல்மட்ட தலைவர்கள்லாம் உணர்ந்து இருக்காங்க சார். ஆமாம் சார், இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் என்ன சார் சொல்கிறார், நான் வந்து நான் பிஜேபி தான் சாதகமாக நிற்பேன், பிஜேபி தான் வந்து நான் கிடச்சா பிஜேபியோட இதுலேயே வந்து தாமரை சின்னத்திலே வந்து அவரோட மகன் நிப்பாருன்னே சொல்கிறாரு சார். அதை தான் நான் சொல்கிறேங்க. இப்போ ஜெயலலிதா இறந்தது, இறந்துட்டு ஓபிஎஸ் முதல்வராக இருந்தார், அதன் பிறகு ஓபிஎஸ் முதல்வராக இது பண்ணிட்டு சசிகலா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க தலைவராக, சட்டமன்ற கட்சி குழு தலைவராக வந்து அவங்க யாரும் சசிகலாவை தேர்ந்தெடுக்க. அப்போ தேர்ந்தெடுத்து 24 மணி நேரத்திலேயே ஒரு ஆளுநர் வந்து அழைச்சி பதவி பிரமாணம் செய்து வைப்பது தான் இந்திய அரசியல் சட்டம் கூறியிருக்கக்கூடிய மரபு. ஆமாம், நாம்ஸ் இல்லையா. பட் ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, சசிகலா சட்டமன்ற குழு தலைவராக சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்னர் உடனே இங்கேருந்து டியூட்டாகி கோயம்புத்தூர் போகிறார், ஒரு நிகழ்ச்சி இருக்குது அவசரமாக போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே டெல்லிக்கு போயிடுற, டெல்லிக்கு போயிட்டு 10-15 நாள் ஒருவர் அதோ வரான்னு சொல்லி 10-20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளைக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்நிலையில் அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற சில மாமா பயல்களை வச்சு ஓபிஎஸை தூண்டி விட்டு ஓபிஎஸ் போய் தர்மயுத்தம் நடத்துகிறார். சமாதியான தர்மயுத்தம் நடத்துகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, இன்பிடியும் இல்லை அந்த பழைய கேஸு தூசி தட்டி எடுத்து சசிகலா அவசரமாக ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அடுத்த நிமிஷமே வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் சசிகலா அவங்களுக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓபிஎஸ் இல்லை, ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாரு. அப்போ இபிஎஸ்ஐ வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ இபிஎஸ் இருக்கும்போது கூட ஒற்றுமையாக தான் இருந்தது, அதிமுக ஒற்றுமையாக தான் இருந்தது. இருந்தாலும் ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஐ சேர்க்கணுன்றதுக்காக பாஜக டிடிவி தினகரனை சாக்கு வச்சு அவங்களுக்குள்ள சில பல முரண்கள் இருந்தது இல்லையா, படை முரண்கள், அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்கள அதிலேருந்து நீக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்க்க வச்சு அதிமுகவையும் சின்ன ஒன்றிலிருந்து அதிமுகவும் நாங்கள் தான் இது சின்ன ஒதுக்கிறாங்க. அப்போது பாஜக திட்டமிடல் என்னென்னா சசிகலாவை விளக்கிட்டாவே அந்த அதிமுகலேருந்து விளக்கிட்டாவே அதிமுக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கும். அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதிமுகவை இல்லாமல் ஆக்கிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துல பாஜக வரணும். இதுதான் பாஜக போட்ட பிளான். ஆனால் அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டுச்சு. என்னாச்சுன்னா அது வந்து எடப்பாடி என்ன பண்ணார், எடப்பாடி ஓபிஎஸ் போது ஆட்சிக்கு வந்து ஓபிஎஸ் தூக்கி வீசுகிறாரு. தூக்கி வீசும்போது பாஜக நம்ம வந்து இல்லை தூக்கி வீசக்கூடாது நீ வச்சுக்கணும் முடிய முடியாதுன்ற. அப்போ அந்த முரணில் ரெண்டு பேரும் கட்சி கூட்டணியை விட்டே விலகுறாங்க. ஏன்னா இது வந்து அதிமுகக்குள்ள பாஜகவுடைய தலையீடு என்பது எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஏற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டாப்புல வச்சுக்கிட்டு தான் அவர் அந்த கோல் அடிக்கிறார் யார், எடப்பாடி. அதுக்கு முன்னாடி அவர் வந்து பாஜக என்ன சொன்னதோ அதை கேட்டுட்டு இருந்தார், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்தவொடனே கோல் அடிக்கிற முடியாது போ அப்படின்றாரு. இதனால் என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது, சில முரண்கள் வந்து இப்போது கூட்டணியை தனித்தனியாக பிரித்து நிற்கிறாங்க. பிரிஞ்சு நிற்கும்போது இப்போ மறுபடியும் இப்போது நாம் தமிழ் கட்சிக்கு ஏற்பட்ட மாதிரியும் அல்லது மகாராஷ்டிராவில் வந்து இது சிவசேனாவுக்கோ இல்லை
தேசியவாத காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட நிலையோ மறுபடியும் அதிமுக விஷயத்தில் தேர்தல் ஆணையத்தால் பாஜக மூக்க நோசின்னு சொன்னால் நிச்சயம் மூக்கடைப்படுவது பாஜக உணர்ந்துச்சு. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் எக்காரணம் மட்டும் அதிமுக அதிகமான வாக்கு வங்கியை வாங்கிடக்கூடாது தெளிவாக இருக்கு. சரி, இப்போ சீமான் அவர்களுக்கே வந்தோம்னா இப்போ அவரோட கட்சி சின்னம் வந்து பறி போயிருக்கு. ஆனால் அதை விட தமிழ்நாட்டில் அதை விட கம்மியான வாக்கு வங்கி வச்சிருக்கிற நிறைய கட்சிகளுக்கு அவங்களோட சின்னம் வந்து திருப்பி தரப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான பழிவாங்கல் நடவடிக்கை தானே சார்? அதான் சொல்கிறேன், 100 விழுக்காடுன்னு முதல்ல சொல்லிட்டு 100 விழுக்காடு பழிவாங்கும். மத்திய பாஜக அரசு பழிவாங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் தான். நான் சொல்கிறேன், நீங்கள் மோதல்னா மோதுங்க, அதை விட்டுட்டு ஏன் இப்படி வந்து பின்வாசல் வழியாக வந்து துரோகம் பண்ணுறீங்க? துரோகம் பண்ணுறது இல்லை, இது மிகப்பெரிய சூழ்ச்சி. இது பாஜகவுக்கு அவங்களுக்கு பழகப்பட்ட ஒரு விஷயம், தொடர்ந்து இதுதான் பண்ணிட்டு வராங்க. சரி, இப்போது சீமான் அவர்கள் வந்து இந்த கட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2011 வரைக்கும் ஒரு இயக்கமாக இருந்து அதுக்கப்புறம் கட்சியாக உருவாக்கி அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து அவர் என்ன மனநிலையில் இருப்பார்? இப்போ சின்னம் போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து ஒரு பெரிய தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல். அதுவும் வந்து ஆள்கின்ற பாஜகவை வந்து ஒரு பக்கம் திமுகவும் அந்த இந்தியா கூட்டணியும் எதிர்த்தாலும் இந்த பக்கம் அதிமுகவும் தனியாக நிற்கிது, நாம் தமிழரும் தனியாக நிற்கிது. ஸோ பிஜேபிக்கு இது வர ஒரு ப்ளஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? சீமான் வந்து அதை பற்றி நினைக்கவில்லை. கூட சாந்தனுடைய இது நினைவேந்தல் நடத்த வந்திருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி அவங்க சட்டை கூட பண்ணல, லெஃப்டனில் டீல் பண்ணுறதுதான் நான் பார்க்குறேன். நான் ரொம்ப சிரத்தை எடுக்கிறேன். வேறு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு நவீன உலகமாக இருக்கு இல்லையா? சின்னம் இன்றைக்கி அறிவித்தாங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளில் சின்னம்ன்றது விளம்பரப்படுத்தும் தான் சார். ஏன்னா முன்னாடி வந்து கட்சிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அப்படி இல்லை, சோசியல் மீடியா இருக்குது, ஃபாஸ்ட்டாக வந்து இந்த சின்னன்றது அறிமுகப்படுத்தினார். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே வந்து அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் பண்ணி அதிமுக சின்னத்தையும் அதிமுக கொடியையும் முடக்கினாங்க. ஆர்கே நகர் தேர்தலில் பார்த்தீங்களா, முடக்கினாங்க. முடக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, சுழற்சியாக ஃபஸ்ட்டு போட்டிடுற தொப்பி சின்னம் கொடுக்குறாங்க, எம்ஜிஆர் தொப்பின்னு. அப்போ அந்த தேர்தல் நெருங்க நினச்சி அதில் வந்து டிடிவி தினகரன் அமுக வெற்றி பெறுவார், அது எம்ஜிஆர் தொப்பின்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டாங்க. இப்போ எப்படியாவது தடுத்து நிற்கணும்னு ஓபிஎஸ் மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்து மறு அந்த தேர்தல் நிறுத்துறாங்க. ஆமாம், பணம் பறிமுதல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ரெண்டாவது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தேர்தல் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சாங்களா இல்லை? அறிவிக்கும்போது அப்போ சின்னம் இல்லை, சின்னமும் இல்லை, அவருக்கு டிடிவி தினகரனுக்கு கட்சியும் இல்லை. ஏன் சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு அதிமுகன்னு சொல்லி நிற்கிறாங்க ரெட்டையர்கள். ஆமாம், முதல் இதில் வந்து எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க. இதில் வந்து முதல்ல இதில் வந்து எடப்பாடியும் இவங்களும் ஒன்றா இருந்தாங்க நினைக்கிறேன், டிடிவியும் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் தனித்தனியாக சின்னம் யாரும் பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருந்தாங்க ஃபஸ்ட் இதில். ஆனால் ரெண்டாவது இதில் வந்து சின்னமும் கட்சியும் வந்து அந்த சைடு பயன்படுத்தலாம். ஆமாம், இவருக்கு வந்து ஒன்றுமே இரட்டையில மதுசூதன் அப்படி இருக்கும்போது அப்போ இவர் வந்து என்ன பண்ணுற, 4 மணிக்கு வந்து இவருக்கு சின்னம் கொடுக்குறாங்க. எப்படி 4 மணிக்கு? 4 மணிக்கு சின்னம், ஒரு தொகுதி தான் அது, 4 மணிக்கு சின்னம் தராங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து சின்னம் கொடுத்த உடனே அந்த சின்னத்தோட அந்த குக்கர் சின்னத்தோடு எடுத்துகிட்டு போகிறாரு. நான் என்ன பண்ணேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு வித்தின் 1 hour 2 hours நாங்கள் வந்து பெட் நோட்டீஸ் போட்டு அந்த அவங்களுடைய முதல் இதில் நாங்கள் தான் பெட் நோட்டீஸை கொடுக்குறோம். அந்த குக்கர் போட்ட சின்ன பெட் நோட்டீஸு நான் அப்போ அவருக்கு ஏன் சொன்னால் அந்த பாஜகனுடைய பாசிச சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல நபர் என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் இருந்தார். இப்போ கொஞ்சம் மாறுறாங்க, எல்லாமே அரசியல் பாஜக கூட்டணி அதான் மாறுறாங்கன்னு போது அந்த நேரத்தில் அப்படி இருந்து அப்படி இருக்கும்போது அது எங்களுடைய அரசியலாசன் பழனி பாபா எங்களுக்கு கற்று கொடுத்த பாவம். எவன் ஒருத்தர் பாசிசத்துக்கு எதிராக நிற்கிறானோ அவனுக்கு ஆதரவாக நீ இல்லைன்னு வைக்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம அணுகி போனோம், போட்டு பிரச்சாரம் பண்ணோம். அப்போ அந்த குக்கர் சின்னத்தை வித்தின் 2 days வந்து டோட்டலாக ரீச் பண்ணிட்டார். அப்போது ஏற்கனவே ஒரு சின்னம் சுதேசியின் மக்கள் மனசில் பதிவுப்பட்ட ஒரு சின்னம், ரெண்டாவது சின்னம் பார்த்தீங்கன்னா அதிமுக சின்னம் அதுவும் பதிவுப்பட்ட சின்னம். இதுக்கு நடுப்புற ஒரு சுயேட்சை சின்னம் வித்தின் செகண்டில் பரவிச்சின்னு சொன்னால் இன்றைக்கி அப்படி இருக்குது. ஒரு 10 years பேப்பர் அப்படின்னா இன்றைக்கி இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதனால் நாம் தமிழ் பிஜேபிக்கு அந்த எலெக்ஷனில் வந்து டெபாசிட் போச்சு சார், கருணாநிதி. அதான் அந்த பழமொழி உள்ளவங்களை சீப்பு ஒழிக்க வச்சா கல்யாணம் நின்றுடுங்க. அந்த மாதிரி தான் இப்போது பாஜக வந்து நாம் தமிழர் விஷயத்தில் நடந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.